கட்டுக்கடங்காத விஜய் ரசிகர்கள், 200 கோடி வசூலை நெருங்கிய வாரிசு அப்படின்னா துணிவு. விஜயோட வாரிசு படம் போன வாரம் 11 அன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமா வம்சி பைடுபரலி டைரக்ஷன்ல விஜய் நடிச்சிருக்க வாரிசு படம் கலவையான ரெஸ்பான்ஸோட ரசிகர்களோட வரவேற்பை வாங்கியிருக்கு. வாரிசு ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேல இருந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல மாஸ் காட்டிட்டு வருது. இந்த நிலையில கண்டினியூவேஷனா பொங்கல் ஹாலிடேஸ்லாம் வந்ததுனால இந்த படத்தோட கலெக்ஷன் இன்னும் அதிகமாயிருக்கிறதா தகவல் எல்லாம் வெளியாகிருக்கு. விஜய் நடிச்சிருக்க வாரிசு படம் போன வாரம் 11 தேதி உலகம் ஃபுல்லா ரிலீஸ் ஆகிருந்துச்சு. தமிழ் தெலுங்குல பைலிங்குவலா உருவாக்கியிருந்த இந்த படத்தை வம்சி பைடுபரலி டைரக்ட் பண்ணியிருந்தாரு. தில்ராஜு பிரம்மாண்டமா ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். பக்கா ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படமா வெளியான வாரிசு படத்துக்கு ஃபேன்ஸ் கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்துச்சு. இதனால ஃபர்ஸ்ட் டேல 20 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணியிருந்துச்சு. விஜயோட ராஷ்மிகா மந்தனா, சரத்குமார், பிரகாஷ் ராஜ், பிரபு, ஷாம், யோகி பாபுன்னு பலரும் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படத்துக்கு தமிழ் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. இந்த நிலையில அஜித்தோட துணிவு படமும் பொங்கல் ஸ்பெஷலா போன வாரம் 11 தேதி ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இதனால விஜயோட வாரிசு அஜித்தோட துணிவு அப்படின்ற காம்படிஷன் இருந்துச்சு. இதுக்கடையில வாரிசு படம் ஃபர்ஸ்ட் 5 டேஸ்ல 150 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கதா படக்குழு அபிஷியலா சொல்லியிருக்காங்க. வாரிசு துணிவு அப்படின்னு ரெண்டு படமே ஃபேன்ஸ்க்கு நல்ல ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. அதே டைம்ல ரெண்டு படத்துக்குமே கலவையான ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுனால அடுத்தடுத்த நாள்ல டிக்கெட் புக்கிங் கொஞ்சம் ஏத்த இறக்கங்களை சந்திச்சிருந்துச்சு. ஆனா கடைசி 3 நாளும் பொங்கல் ஹாலிடேஸ் அப்படின்றதுனால மறுபடியும் டிக்கெட் புக்கிங் வசூல் ரெண்டுலயுமே சூடு பிடிச்சது. சென்னையில பல தியேட்டர்ஸ்ல பொங்கல் ஹாலிடே முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட பல ஷோஸ் எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கிறதா சொல்லப்படுது. வாரிசு படம் தமிழ்நாட்டில் மட்டும் இது வரைக்கும் 80 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. அதே மாதிரி ஆந்திரா சைட் அண்ட் தெலுங்கானா சைட்ல வாரிஸ் டூ அப்படின்ற டைட்டில் ரிலீஸ் ஆன இந்த படம் அங்க 20 கோடி ரூபாய்க்கும் அதிகமா கலெக்ஷன் பண்ணிருக்கான். மொத்தமா உலகம் ஃபுல்லா ஒரு வாரத்துல 200 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. அஜித்தோட துணிவு படமும் 200 கோடி கிளப்ல இணைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுற நிலையில இப்ப விஜயோட வாரிசும் 200 கோடி வசூல் பண்ணிருக்கிறதா தகவல் தெரிவிக்கிறாங்க. இந்த ரெண்டு படத்தோட வசூல் பத்தினா அபிஷியல் அப்டேட் படக்குழு சீக்கிரமா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அஜித்தோட துணிவு படம் விஜயோட வாரிசு படத்தோட நேருக்கு நேர் மோதின நிலையில யார வசூல் மன்னன் அப்படின்றத பாத்துடலாம் அப்படின்னு ரெண்டு ஆக்டர்ஸும் இந்த டைம் முடிவு பண்ணி மோதினாங்க. வாரிசு படத்தோட அபிஷியலான வசூல் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேள்வி எல்லாம் கிளம்பி இருக்கு. இந்த பொங்கல் ஹாலிடேக்கு அஜித்தோட துணிவு படம் எங்கெல்லாம் ஸ்கிரீன் பண்ணப்பட்டுச்சோ அந்த தியேட்டர் ஃபுல்லாவே நல்லாவே ஓடிட்டு வரதா சொல்லப்பட்ட நிலையில சீக்கிரமா போனி கபூர் அபிஷியலான வசூல் சொல்வார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. வாரிசு படம் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படமா இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருக்க நிலையில இது வரைக்கும் 7 நாள்ல 210 கோடி ரூபாய் வசூல் அள்ளி இருக்கு. வெனஸ்டே அண்ட் தர்ஸ்டே கொஞ்சம் சரிவு சந்திச்சாலும் மறுபடியும் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே படத்தோட வசூல் அதிகரிக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாம பெரிய ஆக்டர்ஸோட படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகாத நிலையில ரிபப்ளிக் டே ஹாலிடேக்கும் அந்த நிலையில அடுத்து 300 கோடி வசூல வாரிசு நெருங்கும் அப்படின்னு சினிமா டிராக்கர்ஸ் எல்லாம் சொல்றாங்க.